இலங்கையின் ஈஸ்டர் ஞாயிறு 250க்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்த கொடூர நாளாக மாறியது. இலங்கை தீவில் வசிக்கும் மக்கள் மிக பெரும் தாக்குதலுக்கு பின் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு உளவு அமைப்புகளின் தோல்வியை இலங்கை அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹாய், நான் விவேகானந்த். நூற்றுக்கணக்கானவர்களின் உயிரை பறித்த கொடிய தாக்குதலை இலங்கையால் தவிர்த்திருக்க முடியுமா என்பதை தற்போது ஆராய்வோம். இலங்கை அதிகாரிகள் சிலரின் கூற்றுப்படி, இந்தியா உள்பட அயல்நாட்டு உளவு அமைப்புகளிடமிருந்து தற்கொலை தாக்குதல் குறித்த தகவல் வந்தபோதிலும் இலங்கையின் உளவு அமைப்புகள் உரிய நேரத்தில் செயல்பட தவறியிருக்கிறது. ஈஸ்டர் திருநாள் அன்று காலையில் 6 குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த பிறகு சமூக வலைதளங்களில் கசிந்த இந்த கடிதம் தற்கொலை குண்டு தாக்குதல் நடக்க வாய்ப்பிருந்தது குறித்து அயல்நாட்டு உளவு அமைப்புகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்ததை உறுதி செய்யும் விதமாக அமைந்தது. சிங்கள மொழியில் உள்ள இந்த கடிதத்தில் தேசிய தௌஹித் ஜமாத்தின் தலைவர் சஹ்ரான் ஹாஷ்மி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இலங்கையில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என அயல்நாட்டு உளவு அமைப்புகள் தகவல் தெரிவித்துள்ளன என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடிதத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருந்தது. தகவல் தொழில்நுட்ப அமைச்சரான ஹரின் பெர்னாண்டோ அன்று மாலை 5 மணிக்கு அதே ஆவணத்தை ட்விட்டரில் பதிவிட்டு இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டிருந்தார். அவர் இந்த கடிதத்தை பகிர்ந்ததும் இந்த விவகாரம் கொழுந்து விட்டெறிய ஆரம்பித்தது. இலங்கையில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது குறித்து தமக்கு எந்தவித தகவலும் பகிரப்படவில்லை என்கிறார் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன. இதையே இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் கூறுகிறார். I did not know and I have said so. What do you do when you are out of the loop? சரியான ஆட்களிடம் உளவு தகவல் பகிரப்பட்டிருந்தால் இந்த தாக்குதல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அல்லது பாதிப்புகளை குறைத்திருக்க முடிந்திருக்கும் என்கிறார் ராஜ்ய பாதுகாப்பு அமைச்சர் ருவன் விஜயவர்த்தனே. இந்நிலையில் முறையாக தகவலை பரிமாறவில்லை என குற்றம் சாட்டி பாதுகாப்பு செயலர் உட்பட இருவரை பதவி விலக கோரினார் இலங்கை அதிபர். இங்கே பாதுகாப்பு அமைச்சர் என்பவர் இலங்கை அதிபர் தான். பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கிடைக்கும் முக்கிய தகவல்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு வழங்கப்படும். பின்னர் இவை பாதுகாப்பு செயலருக்கும் பகிரப்படும். பாதுகாப்பு செயலர் அந்த விடயங்களை ஆராய்ந்த பிறகு ராஜ்ய பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சகத்தின் மற்ற அதிகாரிகளிடம் பகிர்வார். அதன் பின்னர் சுற்றறிக்கை மூலம் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பகிரப்படும். ஊடகங்களில் கசிந்த இந்த கடிதம் அனைத்து பாதுகாப்பு பிரிவினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் அதாவது இலங்கை அதிபர் தனக்கு இந்த தகவல் பகிரப்படவில்லை என்கிறார். தகவலை பகிர்வதில் ஏற்பட்ட குறைபாடு இரு சக்தி வாய்ந்த மனிதர்களான சிறிசேன மற்றும் விக்ரமசிங்க இடையில் ஏற்பட்ட மோதல் மீது மீண்டும் கவனம் குவிய காரணமாக இருக்கிறது. அக்டோபர் 2018 இலங்கை அதிபர் சிறிசேன மற்றும் இலங்கை பிரதமர் விக்ரமசிங்க இடையே மோதல் வெடித்தது. கடந்த அக்டோபர் மாதம் விக்ரமசிங்கேவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு 2015 அதிபர் தேர்தலில் தான் தோற்கடித்த ராஜபக்சேவை பிரதமராக நியமிப்பதாக உத்தரவிட்டார் அதிபர் சிறிசேன. ஆனால் டிசம்பரில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வாயிலாக மீண்டும் ரணில் பிரதமர் பதவியில் அமர்த்தப்பட்டார். இலங்கை உள்நாட்டுப் போரின் கடைசி கட்ட நாட்களில் அப்போதைய அதிபர் ராஜபக்சே அயல்நாட்டில் இருந்தபோது தற்காலிக பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்டவர் சிறிசேன. தற்போது ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் போது சிறிசேன சிங்கப்பூரில் இருந்தார். அதே சமயம் தனது பொறுப்புகளை இலங்கை பிரதமரிடமோ அல்லது ராஜ்ய பாதுகாப்பு அமைச்சரிடமோ தற்காலிகமாக அவர் ஒப்படைக்கவில்லை. சிறிசேன மற்றும் பிரதமர் விக்ரமசிங்க இடையிலான ஆழமான மோதல் தேசிய பாதுகாப்பை சிதைத்திருக்கிறது என பல இலங்கையர்கள் நம்புகிறார்கள். தெரியாதுன்னு எப்படி ஒரு சொல்லலாம்? அப்ப ஒரு ஜனாதிபதி சொல்ற வார்த்தையா இது? சொல்லுங்க பாப்போம். இத மறுப்புறாங்க. இப்ப என்னன்னு இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, தெரியாத அரசியல்வாதிகள் அரசியல் இருக்க வேணாம். தாக்குதலை தொடர்ந்து காவல்துறை சந்தேகத்தின் பேரில் டஜன் கணக்கானவர்களை கைது செய்திருக்கிறது. வீதிகளிலும் தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் இலங்கையின் துருப்புகள் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் நெருக்கடிகளும் தவிர்த்து உண்மையில் இந்த தாக்குதல் தவிர்த்திருக்கக்கூடியது என சொல்வது இன்னமும் கடினமாகவே இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறோம். இது போன்ற மேலும் பல காணொளிகளை பார்க்க எங்களது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கத்தையும் பின்தொடருங்கள். நன்றி.